இன்னைக்கு வீடியோல ரொம்பவே ஃபாஸ்டா எப்படி உருளைக்கிழங்கு பொரியல் செய்யறதுன்னு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல பாத்துடலாம். சோ 1/4 கிலோ உருளைக்கிழங்க நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா வேகும், ரொம்பவே ஃபாஸ்டாவும் நம்ம சமைச்சிட முடியும். அதுக்கு அடுத்தபடியா கடுகு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ இந்த டிஷ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு இப்போ போய் பார்க்கலாம். முதல்ல உங்களோட கடாயை எடுத்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பூண்டு தேவை, பூண்டு வந்து இதேமாரி ஒரு 5-6 பல் எடுத்து இதை வந்து உரிக்காமல் நசுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் ஹீட் ஆயிடுச்சு, ஹீட் ஆன கடாயில் ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்ட அப்புறம் நல்லா ஆயில் ஹீட் ஆன அப்புறம் கடுகு வந்து போடுறேன். ஸோ கடுகு வந்து ஒரு மீடியமான ஹீட்டில் இருக்கும்போது நம்ம நசுக்கி வச்சு அந்த பூண்டை வந்து போட்டுடலாம். ஸோ பூண்டை வந்து உரிக்காமல் போடுங்க. அந்த தோலோட போட்டதான் வந்து இந்த பொரியலுக்கு வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோலோடவே நான் நசுக்கி அந்த பூண்டை வந்து போட்டுடுறேன். நீங்களும் இதேமாதிரி போடுங்க. அப்போ தான் வந்து அந்த பொரியல் வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கறிவேப்பிலை வந்து எடுத்து போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பொட்டேட்டோவை வந்து இதில் போட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரை பண்ண வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வந்து போட்டுட்டேன். பொட்டேட்டோ போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டே இருக்கேன். ரொம்பவே சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே பண்ண முடியும். அது இல்லாமல் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி இது எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் பொட்டேட்டோ, மிளகாய்த்தூள் இருந்தாவே, உப்பு இருந்தாவே போதும். இந்த ரெசிபி வந்து ஈஸியாகவே சமைச்சிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்ட அப்புறம் சால்ட் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் தேவையான அளவு போட்டுட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகாத்தூள் ஃபுல்லாகவே அந்த ஒயிட் பொட்டேட்டோவில் இருந்து ஃபுல்லாகவே ரெடிஷாக மாறுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் எதுவுமே ஊற்றுறதுனால அப்பப்போ கொஞ்சோண்டு தேவையான அளவு மட்டும் வாட்டர் மட்டும் தெளிக்கிற மாதிரி அப்படி மேலே ஊற்றிக்கோங்க. ஏன்னா கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் அப்பப்போ இது மாதிரி எடுத்து ஊற்றிப்பேன். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு கடாய் வந்து கிளையாக வர மாதிரி இருக்கோ அப்போ லைட்டாக வாட்டர் ஊற்றி நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 3-4 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நல்லா இப்போ குக் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்லா ஒரு 3-4 உருளைக்கிழங்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வேகாது. பட் இந்த பொரியல் செய்யும் போது மட்டும் ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாயில் ஆகிடும். இப்போ நடுவில் சில உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும். அப்போ அது வேகலன்னு அர்த்தம். ஸோ இன்னும் ஒரு 1 நிமிஷம் வந்து நல்லா வந்து ஹீட் அதிகமாக வச்சு நல்லா குக் பண்ணுறேன். ஸோ மீடியமாகவும் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஹை இருக்கும் போது கொஞ்சம் கீழே வந்து அடி பிடிக்காம இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ அந்த உருளைக்கிழங்கு நசுக்கும் போதே தெரிஞ்சு உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட உருளைக்கிழங்கு ரெசிபி வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம வச்சுருக்க பெப்பர் தூள், அதாவது இந்த பெப்பர் வந்து ரொம்ப காரமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த பெப்பர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா ரச சாதம் இதில் எந்த சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் இதை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு இது எல்லாமே கொடுத்து அனுப்பலாம். அவங்க கண்டிப்பாக இது ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். ஃபைனலாக நம்ம வச்சுருக்க கொத்தமல்லியை வந்து மேலே தூவி இறக்கிடலாம். ஏன்னா கொத்தமல்லி அந்த வாசனை வந்து நோவஞ்சம் இந்த ரெசிபியோட ஃபேவர் வந்து ரொம்பவே சூப்பராக எடுத்து கொடுக்கும். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு நல்லா திருப்பி இதை ஃப்ரை பண்ணிடுறேன். ஸோ இவ்வளோதாங்க இது ஈஸியான பொட்டேட்டோ பொரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.